சைனஸ் அப்படினு எடுத்துட்டோம் அப்படினாலே நமக்கு பொதுவாகவே வந்து ஒரு சளி பிரச்சனை மூக்குல இருந்து நீர் வடிகிறது இல்ல காலையில எழுந்த உடனே குறிப்பாக வந்து தும்மல் அப்படிங்கிறது சைனஸ் குறிய ஒரு அறிகுறி பட் ஆனா காலை எழுந்த உடனே வந்து அடுக்கு தும்மலாக தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து ஒரு 50 தும்மல் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு அப்படினு சொல்வாங்க சோ இந்த அடுக்கு தும்மல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சோ காலை எழுந்துக்கும் பொழுதே சோ அவங்களோட வேலைகள் எல்லாம் எதுமே செய்ய முடியாம இந்த சளி தொந்தரவுகள் வந்து அவங்க ஒரு நாள் ஃபுல்லாவே அவங்களுக்கு கடத்துறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும் சோ இதெல்லாம் என்ன இப்ப அடுக்கு தும்மலா இருந்தாலும் சரி மூக்குல இருந்து நீர் வடிகிற பிரச்சனைகள் தலைபாரம் தலைவலி ரொம்ப சிவியரா இருக்கிற சைனஸ்க்கு ஈர்கல்ல கூட பற்கள்லயும் ஈர்கல்லயும் கூட அவங்களுக்கு வலிகள் வந்து இருக்கும் அதே மாதிரி கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு சிலருக்கு என்னாகும்னா தொடர்ச்சியாக சைனஸ் இருக்கும் பொழுது நுரையீரல்லையும் வந்து அந்த சளி கோர்த்துக்கிட்டு அதுவும் வெளியில் வராமல் வரட்டிருமலாக வந்து இருக்கும் இதுக்கு எல்லாமே மூல காரணம் என்ன அப்படின்னா உடலோட உஷ்ணம் சைனஸ்க்கு முக்கிய காரணம் உடலோட உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது தலைப்பகுதியில் நீர் கோர்த்துருக்கிறதுனால தான் நமக்கு இந்த சைனசைட்டிஸ் அந்த பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது இப்போது பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் சளி இருக்கும்பொழுது நம்ம உடல் வந்து எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்குது நமக்கு சளி உடம்பு குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னு நினைக்கிறாங்க பட் சைனசைட்டிஸ்க்கு முக்கிய காரணம் நம்ம உடல் உஷ்ணம் உடல் உஷ்ணத்தை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த வரட்டிருமல் அடுக்கு தும்மல் மூக்கிலிருந்து நீர் வடிகிற பிரச்சனைகள் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து குணமாக ஆரம்பிக்கும் இது புரிஞ்சிக்கணும் ஆல்ரெடி எனக்கு சளி இருக்குது மூக்கிலிருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது எப்படி நான் வந்து தலை குளிக்கிறது நார்மலாகவே தலை குளிக்கிறதுக்கு ரொம்ப பயப்பட்டு தொடர்ச்சியாக அவங்க தலையை குளிக்க மாட்டாங்க ஒரு 10 days 15 days இல்லை நிறைய பேர் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் கூட நான் தலை குளிப்பேன் மாதத்துக்கு ஒரு முறை தான் இல்லை 2 மாதத்திற்கு ஒரு முறை தான் தலையை குளிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கு எல்லாமே என்னென்னா ஒரு பயம்தான் ஒரு காரணம் ஸோ ஆல்ரெடி உஷ்ணம் அதிகமாக இருக்குது பயத்தினால தலை குளிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இன்னும் உடம்புல வந்து ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ ஹீட் அதிகமாக இந்த வறட்டு இருமலும் அடுக்கு தும்மலும் மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் ஒரு சிம்பிளாக இது புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுறோம் ஸோ ஒரு மூடி போட்டு நம்ம ஹீட் பண்ணும்பொழுது மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நீர்த்துளிகள் வந்து இருக்கும் அந்த மூடி மேலே நீர்த்துளிகள் இருக்கும் ஸோ அதே மெக்கானிசம் தான் நம்மளோட பாடியிலையும் ஸோ நம்ம பாடி ஹீட்டாக நமக்கு தலைப்பகுதியில் வந்து அந்த நீர் கோர்த்துருக்கிற தன்மை ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அப்போது நிறைய பேர் வந்து அதோடய சிம்டம்ஸை குறைகிறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ ரன்னிங் நோஸ்னால் அதுக்கு ஒரு மெடிசன்ஸு அதே மாதிரி அடுக்கு தும்மல் ஏற்படுது அப்படின்னா தும்மலை நிப்பாட்டக்கூடிய மருந்துகள் இதை மட்டும் எடுக்கிறதுனால என்னாகுனா அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நீர் கோவை வந்து தலையிலேயே தங்கிடும் நம்ம முழுமையான சிகிச்சை எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த சைனஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் நீர் கோர்த்துருக்கிறதையும் நம்ம வெளியில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும் இப்போது பொதுவாகவே சளி பிடிக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சில வழிமுறைகள் வந்து சொல்கிறோம் வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க அப்படின்னு சொல்லி ஸோ பயத்தின் காரணமாக டாக்டர் அட்வைஸ் பண்ணால் கூட அவங்க பெருசாக அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸோ இப்போது சளி பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மூலிகை எண்ணெய் தயாரித்து அதை கொண்டு நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி உடலோட உஷ்ணமும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைனா நொச்சி இலை இப்போது நல்லெண்ணெய் வந்து ஒரு 500 ml வந்து எடுத்துக்கோங்க நொச்சி இலை வந்து 50 g எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தோராயமாக ஒரு அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லெண்ணெய் வந்து ஒரு மண் பாத்திரத்துலேயோ இல்லை இரும்பு பாத்திரத்துலேயோ வந்து லைட்டாக ஹீட் பண்ணி அந்த ஆயில் வந்து ஹீட் ஆகும் பொழுது இந்த இலைகளை போட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்லா வந்து அது ரெண்டுமே ஹீட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இலைகள் எல்லாமே அப்பளம் போல் நொறுங்க ஆரம்பிக்கும் அந்த தருவாயில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணி தலை குளிக்கும் பொழுது கண்டிப்பாக சளி பிரச்சனைகள் இருக்காது ஸோ நல்லெண்ணெயும் நொச்சி இலைகளும் ஒன்றாக சேர்த்து காய்ச்சி வாரத்திற்கு ஒரு முறை உச்சியில் வந்து ஒரு 15 நிமிஷம் எண்ணெய் வச்சு அதுக்கப்புறம் நம்ம தலை குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைனஸ் பிரச்சனைகள்னால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணமும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும்
இது வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணும். இதுக்கு நிரந்தர தீர்வே கிடைக்காதா, நிறைய பேர் மருந்துகள் எடுத்து குணமாகுது, திரும்ப மருந்துகள் விட்ட உடனே திரும்ப இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடலோட உஷ்ணம் ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுது தான் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த முறைகள் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணும். அதுக்கடுத்து சைனஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தலைப்பகுதியில் 4 விதமான காற்று அறைகள் இருக்குது, ஏர் கேவிட்டிஸ் வந்து இருக்குது. அந்த காற்று அறைகளில் வெறும் காற்றுகள் மட்டும் இருந்தது அப்படின்னா அது ஒரு ஹெல்த்தியான ஒரு சைனஸ், ஆரோக்கியமான ஒரு சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காற்று அறைகளில் ஏதாவது ஒரு காரணத்தினால நீர் கோர்த்து இருந்துச்சு அப்படின்னா அதான் இன்ஃப்ளமேஷன் ஆகும்பொழுது சைனஸைட்டிஸாக நமக்கு மாறுது. ஏதாவது ஒரு அலர்ஜினால் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால் அந்த காற்று அறைகளில் நீர் கோக்கும் பொழுது தான் நமக்கு சைனஸைட்டிஸாக மாறுது. அப்போது அந்த கிருமிகள் வந்து வெளியேற்றுறதுக்கான முயற்சிகளும் அடுத்து நம்ம மேற்கொள்ளணும். ஸோ முறையான ஒரு மூலிகை சிகிச்சைகள் வந்து 3 காலம் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போது நம்மளோட மருத்துவமனையில் என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா, உடலை தங்கியிருக்கக்கூடிய அந்த சைனஸ் பகுதியில் தங்கியிருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே குறையிறதுக்கு மருந்துகள் கொடுக்குறோம். அதே மாதிரி நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளும் கொடுக்கறதுனால சைனஸ் பிரச்சனைகள் முழுமையாக குணமாக ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருந்தபடியே உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கோழைகள், குறிப்பாக அந்த சைனஸில் இருக்கக்கூடிய நீர்க்கோவை, அதே மாதிரி நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகள், தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாளங்கள், அதாவது நமக்கு அந்த டான்சிலைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த சதை வளர்ச்சி, ஸோ அதே மாதிரி காமன் கோல்டு, அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு சில வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், பச்சை கற்பூரம். ஸோ பச்சை கற்பூரம் அப்படிங்கிற ஒரு மருந்துக்கு நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. அது நம்ம உணவில் எடுத்துக்கிறோமா, அதாவது உணவில் அப்படிங்கிறது இப்போ கோவில்களில் இல்லை வீட்டிலே கூட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பச்சை கற்பூரம் அடிக்கடி சமையலில் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அப்போது கோவிலில் பார்க்கும்போது தீர்த்தம் வந்து கொடுப்பாங்க, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வீட்லேயே வந்து சக்கரை பொங்கல் செய்கிறோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சளி தொந்தர்கள் வராமல் தடுக்கும், உடல் இருக்கக்கூடிய அந்த கோழைகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் துளசி செடி இருக்குது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்து ஒரு நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு, தண்ணி வந்து நல்ல நுரை வர மாதிரி நல்லா வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்து அதில் போட்டு கொதிக்க வைக்காமல் அப்படியே மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 20 கழித்து அந்த நீரை வடிகட்டி ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி வாரத்திற்கு ஒரு முறை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துகிட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த அலர்ஜினால் அடுக்கு தும்மல் ஏற்படுறதுனால அதேமாதிரி இருமல் வர்றதுனால வரக்கூடிய அந்த அறிகுறிகள் எல்லாமே கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட உணவில் அப்பப்போ வந்து இந்த பச்சை கற்பூரம் அளவோடு, அதே மாதிரி நாட்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாகவும் எடுத்துக்கலாம், அதோடய அளவு அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ பச்சை கற்பூரம் எடுக்கும் பொழுது உடலுக்கு அந்தளவுக்கு ஒரு நன்மையை வந்து விளைவிக்கும். ஸோ இந்த எல்லா மூலிகையும் சுக்கு, மிளகு, சீரகம், பனங்கற்கண்டு, இந்த பச்சை கற்பூரம், இது எல்லாமே பச்சை கற்பூரம் மட்டும் நீங்கள் 2 எடுத்துக்கிட்டால் போதும், மீதி எல்லாமே வந்து 50 எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி தேனில் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வரலாம். உடனே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதாவது இப்போ இன்னைக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3-4 வந்து உங்களுக்கு அந்த சைனஸ்னால் ஏற்படக்கூடிய எல்லா அறிகுறியும் உங்களுக்கு கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நோஸ் பிளாக் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து மூக்கில் சுவாசம் எடுக்க மாட்டாங்க, வாய் வழியாக தான் வந்து ப்ரீத் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது கண்டிப்பான ஒரு தீர்வாக அமையும். அதுக்கடுத்து வேப்ப எண்ணெய். ஸோ எல்லாருக்குமே வந்து வேப்ப எண்ணெய் வந்து எளிதில் வந்து கிடைக்கும். குறிப்பாக செக்கில் ஆட்டின வேப்ப எண்ணெய் வாங்குறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ வேப்ப எண்ணெய் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா குப்பை மேனியோட இலைகள் வந்து ஒரு 5 வந்து எடுத்துக்கலாம். ஆடாதோடையோட இலைகள் வந்து 5 வேப்ப இலை 5 வேப்ப இலை வந்து கொழுந்தாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்லா மூலிகையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த வேப்ப எண்ணெயோட இந்த இலைகளும் போட்டு நல்லா ஹீட் பண்ணி இலைகள் போடும்பொழுது நல்லா சடசடன்னு ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் இந்த இலைகள் எல்லாமே நல்லா சுருங்கி உங்களுக்கு நார்மலாக வந்து அந்த வர ஆரம்பிக்கும். அந்த தருவாயில் வடிகட்டிட்டு காலையிலையும் நைட்டும் வந்து 1 மட்டும் எடுத்துக்கிட்டே வரலாம். இந்த மூலிகை வந்து நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே வெளியேற்ற ஆரம்பிக்கும். அதே மாதிரி மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும்.
ஸோ இது வந்து வீட்டில் இருந்தபடியே ஸ்டார்டிங்லேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து இந்த சைனசைட்டிஸ்க்கு என்ன காரணம், நிறைய பேருக்கு வந்து அலர்ஜிஸ்னால இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் வரும். டஸ்ட்டு வந்து உள்ளே இன்ஹேல் பண்ணும்பொழுது சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் வரும். உணவுகள்லையும் நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் வரும். குறிப்பிட்ட ஒரு உணவுகள், ஒரு சில உணவுகள் எடுக்கும் பொழுது உடனே சளி பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு தண்ணியில் கை வச்சா, இல்லை இந்த குளிர்காலத்தில் பனி காலத்தில் வந்து அந்த காற்றை வந்து சுவாசிக்கும் பொழுதும் இந்த சைனஸ் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இப்போ அந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும் பொழுதே இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து மருத்துவங்களும் வந்து நம்ம இடைவெளி விட்டு விட்டு ஃபாலோ பண்ணும்பொழுது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும், வந்தவங்களுக்கும் எளிதில் வந்து குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து சைனசைட்டிஸ்க்கு வேதி பிடித்தல் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறைகள், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளும் போட்டு நல்ல ஒரு 2-3 முறை நல்லா வேதி பிடிக்கணும். வேர்வை வர மாதிரி வேதி பிடிக்கும் பொழுது இந்த தலைபாரம், தலைவலி, மூக்கடைப்பு இது எல்லாமே எளிதில் வந்து குணமாக ஆரம்பிக்கும். ஸோ வேப்ப இலை, நொச்சி இலை, கற்பூரவள்ளி, துளசி இலை, தும்ப இலை, குப்பை மேனி இது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி 1-2 தட்டி போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வைக்கணும். ஆவி பிடிக்கும்பொழுது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வேதி பிடிச்சாங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வாரத்தில் ஒரு முறையோ, இல்லை சைனஸ் பிரச்சனை அதிகமாக இருக்கும்பொழுது வாரத்திற்கு 2 முறையோ ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக அமையும். அதுக்கடுத்து இந்த சைனஸ் பிரச்சனை ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மாதிரி விதத்தில் நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரி மருந்துகளும் உணவுகளும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அலர்ஜி அப்படின்னா என்ன அலர்ஜி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடலோட உஷ்ணம் வந்து குறையிறதுக்கான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். அப்புறம் ஒரு சிலருக்கு என்னாகும்னா நெற்று பகுதியில் வந்து ரொம்ப தலைவலி, தலைபாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சிம்பிளாக வந்து மிளகு பற்று இல்லைன்னா சுக்கு பற்று வந்து போடலாம். ஸோ மிளகு பற்று போடும்போது ரொம்ப அந்த எரிச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் சுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு நெத்தியில் வந்து நம்ம தைலம் போடுற மாதிரி ஒரு லேயர் வர மாதிரி நல்லா பத்து போடும்பொழுது நல்ல தலைவலி வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டாக அமையும். ஸோ இந்த வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் எந்த ஒரு சிகிச்சை முறைகளாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் வந்து மருந்துகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து குணப்படுத்திக்கலாம். இன்னும் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. சிற்றரத்தை, பேரரத்தை, பற்படாகம், பேய்ப்புடல் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. அதோட கம்பைன் பண்ணி நம்ம தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் எடுக்கும் பொழுது கண்டிப்பான ரிசல்ட் கிடைக்கும். எல்லா மருத்துவமும் நம்ம வீட்டில் இருந்தபடியே, நம்ம வீட்டு குறிப்பிலேயே இல்லை கை வைத்தியமோ நம்ம பண்ணி முழுமையாக குணப்படுத்த முடியாது. ஆரம்ப ஸ்டேஜில் இல்லை வந்து அந்த எப்பயுமே வந்து சளி அப்படின்னா ஒரு 7 டேஸ் வந்து இருக்கும். அதையும் தாண்டி அதிகப்படியாக தொடர்ச்சியாக சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவமனையில் அணுகி ஒரு 3 மாத காலம் சிகிச்சை எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகள், சைனஸ் பிரச்சனைகள் இல்லை வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி முறைகள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பிரச்சனைகள் இருக்குது, 3 வருஷமாக 5 வருஷமாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவமனைக்கு அணுகி தொடர்ச்சி சிகிச்சை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நிரந்தர தீர்வு காண முடியும். இப்போது இன்றைய ரீசண்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்போ அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற தருவாயில் இருக்கிறவங்க கூட மூலிகை மருந்துகளில் கண்டிப்பாக குணப்படுத்தி நிறைய பேர் குணமாயிருக்காங்க அப்படிங்கிறது ரிசர்ச்லேயும் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் கண்டிப்பான ஒரு முழுமையான ஒரு தீர்வு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை மேற்கொள்வது நிரந்தர தீர்வு கிடையாது. ஸோ இப்போ நேசல் பாலிப்பு, மோஸ்ட் அந்த சைனஸ் பிரச்சனைகள் நேசல் பாலிப்பு இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாங்க. தொண்டை பகுதியில் சதை வளர்ச்சி இருந்தாலும் அதுக்கும் மேற்கொள்கிறாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் இயற்கையான முறைகளை குணப்படுத்திக்கலாம்.